ரொம்ப சந்தோஷமான தருணம் இன்னைக்கு. ஐ திங்க் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு நன்றி. நான் வந்து சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சார் அண்ட் செம்பியன் சார் அண்ட் கண்ணன் சாருக்கு சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ நெல்சன் சார். ஏன்னா சார் வந்து இந்த படத்தில் என்னை கூப்பிடும் போது லைக் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோரான கேரக்டர் படத்தில். அதை தாண்டி நிறையா பர்ஃபார்மன்ஸ்க்கான நிறையா ஸ்கோப் இருக்குது. அண்ட் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல பேர் கொடுக்கும், அதை தாண்டி உங்களை ஒரு அடுத்த படிக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் சார் சொன்ன வார்த்தை வந்து இன்னைக்கு நிறைவேறிருக்கு கண்டிப்பாக. அண்ட் முக்கியமாக அனி அனி பிரதர், அவர் படத்தில் அட்லீஸ்ட் எப்படியாவது ஒரு சாங் அட்லீஸ்ட் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஒரு ஒரு ஹீரோவும் ஒரு ஒரு ஆக்டரும் அப்படி தான் எனக்கும். ரத்த மாதிரி சாங் வந்து, அதுவும் அந்த சாரோட ரஜினி சாரோட அந்த மாதிரி ஒரு சாங் கிடைக்கிறதே ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அனி பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த ரீ ரெக்கார்டிங் இந்த படத்தை வந்து ஒரு ஒரு 100 times பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதை தாண்டி சினிமோட்டோகிராஃபர் விஜய் பிரதர், அவரோட விஷுவல் சொல்லவே வேண்டாம். அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து அவரோட ஒர்க்குக்கு நான் வந்து ஒரு பெரிய ஃபேன். அண்ட் இந்த படத்தில் வந்து சாரை எப்படி பார்க்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு ஃபேனும் ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி காமிச்சிருக்காரு விஷுவலாக. அண்ட் அதை தாண்டி எடிட்டர் நிர்மல் சார் அண்ட் ஸ்டண்ட் சிவா சார் எல்லாருமே கான்ட்ரிபியூட்டட் ஹியூஜ் அமௌண்ட் இந்த படத்தில். இதை தாண்டி எனக்கு இந்த படத்தில் நடித்த கோ ஆர்டிஸ்ட் விநாயகன் சார் அண்ட் மிர்னா ரமாகிருஷ்ணன் மேம் அண்ட் ரித்து, இதெல்லாம் வந்து மறக்க முடியாத தருணம். ஏன்னா பண்ண 3 படங்கள் தரமணி, ராக்கி, அஸ்வின்ஸ், எனக்கு எந்த மாதிரி ஒரு 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 சப்போர்ட் உங்ககிட்ட மீடியா கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். பட் அந்த படங்கள் தாண்டி ஜெயிலர் வந்து இட்ஸ் என் கெரியரில் ஒரு பெரிய மைல்ஸ்டோன். அண்ட் இன்னும் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, ரஜினி சார் உட ஒரு ஒரு ஸ்க்ரீனில் ஒரு சீன் கிடைச்சாலே வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். இந்த ஒரு ஆக்டர், யூனோ எவ்ரி ஆக்டருக்கு அது ஒரு ட்ரீம், ஒரு ஒரு நடிகனுக்கும் அது ஒரு கனவு. அந்த கனவு வந்து எனக்கு நிறைவேறியிருக்கு. அதுக்கு சாருக்கு, ரஜினி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என் கெரியர் பிகினிங்லேருந்து தரமணி, ராக்கி, அவர் பார்த்து எங்கூட அந்த அந்த இந்த படத்தை பற்றி அப்ரிஷியேட் பண்ண விதமாக இருக்கட்டும், இல்லை கூப்பிட்டு பேசின விதமாக இருக்கட்டும், அது என் கெரியர் பிகினிங்லேருந்து ஒரு பெரிய சப்போர்ட். இன்ஃபேக்ட் நான் ஆக்டர் ஆகணும்னு நான் நினச்சி ஃபஸ்ட்டு போய் மீட் பண்ணதும் சார் தான். ஆனால் எனக்கு தெரியாது அப்போ சாரே வந்து என்னென்னா, அவருக்கும் தெரியல எனக்கும் தெரியல நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு படத்தில் நடிப்போன்னு. அண்ட் அதுவும் ஃபாதர் அண்ட் சன்னா ஒரு 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 ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக இந்த இந்த படம் வந்து அமைகிறது வந்து எனக்கு அது பெரிய பிளெஸ்ஸிங். அண்ட் இந்த படம் முடிகிற வரைக்கும் நான் வந்து சார் கூட பழகின ஒரு ஒரு நாளும் மறக்க முடியாது. ஏன்னா நான் செட்டில் அதிகமாக போனது வந்து இன்னைக்கு சார்கிட்டருந்து என்ன கற்றுக்க முடியும், சார்கிட்டருந்து நம்ம இன்னைக்கு ரஜினி சார்கிட்டருந்து என்ன அவர் வந்து பேச போகிறாரு, என்ன கற்றுக்க போகிறாரு, என்ன கற்றுக்க போகிறேன் அப்படி தான் இருந்தது. அண்ட் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு தருணமும் சாரோட இருந்த கான்வர்சேஷன்ஸும் சரி, அது வந்து நான் படத்தில் நடித்ததோட அதிகமாக கற்றுக்கிட்டேன். அண்ட் படம் முடிகிற தருணத்தில் கடைசி நாள் அப்போ எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. கிளைமேக்ஸை தாண்டி எனக்கு பர்சனலாக ஒரு எமோஷ்னல் இருந்தது. அப்போ சார்கிட்ட போய் நான் சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று, சார் இந்த படம் முடிய போகுது, இன்றைக்கி தான் கடைசி நாள் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் மாண்டேஜ் இருக்குமான்னு எனக்கு தெரில, இது நெல்சன் சார்கிட்ட கேட்டேன், இன்றைக்கி தான் கடைசி நாள் அப்படின்னாரு. அப்போ சார் கிட்ட நான் சொன்னேன், சார் அவங்களோட மிஸ் யூ ஸோ மச் சார், உங்களோட திருப்பி ஒரு படம் நடிக்கணும்னு எனக்கு ஆசை சார் அப்படின்னு. அப்போ சார் சொன்ன ஒரு விஷயம், சார் ஐ எம் ஆல்சோ கோன் மிஸ் யூ ஸோ மச், ஏன்னா எனக்கும் உன்னோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க முடியாது, கண்டிப்பாக நம்ம திருப்பி ஒரு படம் நாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சார் சொன்னார். அப்போதான் ஒரு மனசில் ஒரு திருப்தி இருந்தது, சரி ஓகே இட் வில் ஹேப்பன். எனக்கு என்னென்னா சாரோட அந்த ஒரு 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 நாளுக்கான க்ளோஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து நான் வார்த்தையாக சொல்லவே முடியாது. ஏன்னா அவரை நான் சார் சார்ன்னு சொன்னாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு அவரை நான் அப்பா மாதிரி தான் பார்க்குறேன். நான் அப்பா வந்தால் நான் வந்து ஒரு ஒரு தடவை சார் சொன்னாலுமே நான் ரஜினி அப்பா தான் நான் என் மனசுக்குள்ளே இருக்கு. இட்ஸ் பீன் சச் அ சப்போர்ட் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி இன்னைக்கு இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான மிக மிக மிகப்பெரிய ரீசன் நெல்சன் சார். ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் போட்ட எஃபோர்ட் எனக்கு தெரியும். அண்ட் அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து நினைச்சதோட தாண்டி ஒன்று கிடச்சிருக்கு.
அண்ட் நெல்சன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் கிவிங் மீ திஸ் ரோல். அர்ஜுன் முத்துவேல் பாண்டியன் என் லைஃப்பில், என் கெரியரில், என் ஹார்ட்டில் எப்போவுமே இந்த ஜெயிலர் இருக்கும், இந்த கேரக்டர் இருக்கும், மறக்க முடியாத தருணம். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரெஸ், மீடியா, எவ்ரி ஒன். நான் யாராவது மண் பேர் சொல்ல மறந்துருந்தா ஐ அம் சாரி. அண்ட் இங்கே ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி, முக்கியமாக ரஜினி சாருக்கு. தேங்க்யூ.